சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக கருதப்படுபவர் சத்குரு ஸ்ரீ தியாகராஜர். அவர் மறைந்த பகுல பஞ்சமி திதியன்று தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் காவிரி கரையோரம் அமைந்துள்ள அவரது சமாதியில் ஆண்டுதோறும் தியாகராஜர் ஆராதனை விழா நடைபெறும். இந்த ஆண்டிற்கான தியாகராஜரின் 172வது ஆராதனை விழா ஜனவரி 21ஆம் தேதி துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனை இசை அஞ்சலி வெள்ளியன்று நடைபெற்றது. முன்னதாக திருவையாறு திருமஞ்சன வீதியில் தியாகராஜர் வாழ்ந்த வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து தியாகராஜர் திரு உருவமேனியுடன் உஞ்சவிருத்தி பஜனையுடன் ஊர்வலம் புறப்பட்டு ஆராதனை பந்தலை வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து தியாகராஜரின் சமாதியில் எழுப்பப்பட்ட கோவிலில் உள்ள திரு உருவமேனிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். விழாவில் பிரபல இசைக்கலைஞர்கள் சுதா ரகுநாதன், காயத்ரி, மகதி, ஓஎஸ் அருண், சீர்காழி சிவ சிதம்பரம் உள்ளிட்டோர் பாடினர். இறுதியில் தியாகராஜருக்கு தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. அதாவது வருஷத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த புனிதமான ஒரு மண்ணில் நம்ம காலடி எடுத்து வச்சோன்னு நமக்கு அந்த வருஷம் முழுக்க பாடுறதுக்கு உண்டான சக்தியும் பலமும் கிடைச்ச மாதிரி ஆறுது. இப்போ வந்து 1000 பேர் வந்து சேர்ந்து பாடுற 5 பஞ்சரத்ன கீர்த்தனை வந்து எதுவுமே ரிஹர்சல் கிடையாது, அப்படியே காதில் வாங்கி அப்படியே உடனே பாடுறோம். ஸோ அது ஐ திங்க் உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுன்னு அது திருவையாறுல நடக்கிறது. எல்லா இசைக்கலைஞர்களும் ஒன்று கூடி சுவாமிகளோட பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி சுவாமிகளோட பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து இந்த லைஃப் டைமில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். பக்தி மார்க்கத்துக்கே வழிகாட்டியான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோட கிருதிகளை பாடுறதே வந்து ஒரு பெரும் பாக்கியம். இந்த தேசத்தை பொறுத்தவரையில் சங்கீதம் என்பது பொழுதுபோக்கு அம்சம் அல்ல, பண்பாட்டின் ஒரு அம்சம். அது பரம்பரை பரம்பரையாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக இந்த பகுதியிலே ராமநாமத்தை சொல்லி பாடல் மூலமாகவே இறைவனை தரிசித்த பெரியவர் தியாக பிரம்மம், அவருடைய ஆராதனை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.